டீச்சர்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நேற்று வந்து ஒரு ஜியோ வந்து பார்த்தோன்னா எஸ்சிடி எக்ஸாம் நியமன தேர்வுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வந்து பார்த்தோன்னா ஜியோ வந்து ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறு போஸ்டிங் வந்து அது வந்து நேரடி நியமனம் மூலம் அது வந்து பார்த்தோன்னா ரெக்யூட்மெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க ஸோ இதில் நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா அந்த வீடியோக்கு கீழே ஒரு சில கமெண்ட் எல்லாம் கொடுத்துருந்தீங்க ப்ளஸ் எனக்கு மெசேஜும் பண்ணியிருந்தீங்க ஸோ அதில் இம்பார்ட்டண்ட்டான ஒரு சில கமெண்ட்டு மட்டும் நான் ரிப்ளை கொடுக்குறேன் ஸோ என்னென்ன மாதிரியான விஷயம் வந்து கேட்டிருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் இது வந்து நேரடி நியமனம் தானே அப்போது டெட்டு பேப்பர் ஒன் பாஸ் பண்ணவங்களுக்கான எக்ஸாமா இருக்குமா இல்லை டைரெக்டாக அப்டேட் பண்ணிடுவாங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா டிஆர்பி மூலிமா கண்டக்ட் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரெக்யூட்மெண்ட் தான் அது பிஜி இருக்கட்டும் இல்ல யூஜி இருக்கட்டும் இல்லை இப்போ நீங்க எழுத போகிற எஸ்டிடி எக்ஸாமா இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா டைரக்ட் ரெக்யூட்மெண்ட் ஸோ டைரக்ட் ரெக்யூட்மெண்ட் அப்படின்றது டிஆர்பி போர்டில் கண்டக்ட் பண்ற எக்ஸாம் தான் டேரெக்ட் ரெக்யூட்மெண்ட் சொல்லுவோம் ஸோ அந்த ரெக்யூட்மெண்ட்டில் நீங்க வந்து பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டைரெக்டா என்ன பண்ணிடுவாங்க போஸ்டிங்ல உட்கார வச்சிருவாங்க நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நேரடி நியமனம் அப்போ நேரடி நியமனம் அப்படின்னா எக்ஸாம் தேவையில்லை ஸோ டேரெக்டாக வந்து போஸ்டிங் போட்டுருவாங்க அந்த மாதிரிலாம் நீங்கள் யோசிக்காதீங்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தினா டெட் எக்ஸாம் பேப்பர் ஒன் பாஸ் பண்ணவங்களுக்கு ஒரு எக்ஸாம் வந்து பார்த்தோன்னா நம்ம டிஆர்பி போர்டிலேருந்து கண்டெக்ட் பண்ணுவாங்க அந்த எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணி ஹை லெவல் மார்க் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெரிஃபை பண்ணி டைரெக்டாக ரெக்யூட்மெண்ட் பண்ணிக்குவாங்க ஸோ இதுக்கு பேர் தான் நேரடி நியமனம் இது வந்து நம்ம டிஆர்பி மூலயமா நடக்கிறது அப்போது டைரக்ட் ரெக்யூட்மெண்ட்டுன்றது இவ்வளோ தான் அடுத்தது வந்து பார்த்தோம்னா சிலபஸ் என்ன இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க டிஆர்பி போர்டில் அஃபிஷியலாக வெப்சைட்டுக்குள்ளே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா யூஜி டிஆர்பி அப்புறம் எஸ்சிடி எக்ஸாம் ஸோ இந்த ரெண்டு எக்ஸாமுக்குமே வந்து பார்த்தோன்னா இந்த நியமன தேர்வுக்கான அஃபிஷியலாக சிலபஸ் டிஆர்பியோட வெப்சைட்டில் இருக்குது அதில் என்ன இருக்குது அப்படின்னா ஒன் டு டென்த்து நீங்கள் பதினொன்றாவது பன்னெண்டாவது படிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஸோ கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது ஒன்றாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் நீங்கள் படிச்சுக்கோங்க ஆனால் எல்லா சப்ஜெக்டும் எல்லா லெசன்ஸும் எதுவுமே வந்து பார்த்தோன்னா விடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் சைக்காலஜி ஆட் ஆகாது அது ஒரு உங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் அப்போது சிலபஸை பொறுத்த வரைக்கும் ஆல் சப்ஜெக்ட் ஒன் டு டென்த் கம்ப்ளீட்டா வேண்டியது தான் இதில் இந்த லெசன் படிக்கணுமா இந்த லெசன் படிக்கக்கூடாதா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இது வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக கொடுப்பாங்க ஒரு சில டாபிக் ஆனால் இதில் வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது எல்லா டாபிக்மே தான் படிக்கணும் எந்த டாபிக்ல இருந்தாலும் கொஷின்ஸ் எதிர்பார்க்கலாம் ஆனால் லெவன்த்து டுவெல்த்து படிக்கிறதுன்றது உங்களுடைய விருப்பம் தான் சிலபஸில் இல்லை ஆனால் சிலபஸில் கொடுத்துருக்கிறது டென்த் வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டது பிஎட் வந்து குவாலிஃபைட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்க டெட் எக்ஸாம் எழுதும் போது பிஎட் குவாலிஃபைடாக தான் இருந்தது ஸோ டெட் பேப்பர் ஒன்று எழுதும் போது பிஎட் படித்தவங்களும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த எக்ஸாம் எழுதிக்கலாம்னு சொல்லிட்டாங்க ஆனால் ஒரு ரீசண்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் மூலிமா என்னாச்சு அப்படின்னா ஒரு நியூ ஆர்டர் வந்து போட்டிருந்தாங்க ஸோ பிஎட் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஓவர் குவாலிஃபைடு ஸோ நீங்க வந்து பாத்தினா எலிஜிபிள் ஆக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த விஷயம் நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா டிஆர்பியில் வந்து நம்மளுக்கு வந்து எஸ்சிடி எக்ஸாம்னுடைய நோட்டிஃபிகேஷன் விடும்போது கம்ப்ளீட்டா தெரிஞ்சிடும் ஸோ இப்போ வரைக்கும் பிஎட் முடிச்சவங்க நாட் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு ஸோ நம்மளுக்கு நோட்டிபிகேஷன் வந்தாதான் உங்களுக்கு எதனா பாசிபிலிட்டிஸ் கொடுக்குறாங்களா இல்லையான்றது தெரிய வரும் ஆனால் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சவங்க ப்ளஸ் டுவெல்த்தில் நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் மார்க் எடுத்தவங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எலிஜிபிள் ஸோ நீங்கள் டெட்டு பேப்பர் ஒன்றுக்கு தாராளமாக ப்ரிப்பேர் ஆகலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் வந்து ஆயிரத்தி ஐநூறு தானே கொடுக்குறாங்க பத்து வருஷமாக இந்த எக்ஸாமே நடக்கல ஸோ போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தர் மட்டும் கமெண்ட் பண்ணிருந்தாங்க ஒரு இப்போ ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு நூற்றம்பது போஸ்டிங் தானே ஏறிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க இதை வந்து நம்ம வந்து எதுவும் கிளைம்லாம் பண்ண முடியாது ஏன்னா நம்மளுக்கு ஆன்வல் பிரனர் படியே வந்து பார்த்தோன்னா நிறைய போஸ்டிங் சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி நேற்று விட்டு ஜியோலேயும் வந்து பார்த்தோன்னா போஸ்டிங் வந்து நிறைய இருக்கிறது சொல்லியிருக்காங்க ஆனால் நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு ஆயிரத்தி ஐநூறு போஸ்டிங் தான் வைக்க போகிறதா சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோன்னா கிளைம் பண்ணிக்க முடியாது ஸோ இது வந்து ஃபினான்ஷியல் டிபார்ட்மெண்ட் ஸோ அவங்க வந்து எவ்வளோ வந்து போஸ்டிங் எடுக்கணுன்றாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் எடுப்பாங்க இதெல்லாம் நம்ம வந்து எதுவும் பேச முடியாது என்ன போஸ்டிங் கம்மியாக இருக்கிறதால நாம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட வேண்டியது இருக்கும் ஒரு பத்தாயிரம் போஸ்டிங் இருக்குது அப்படின்னா ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறு மார்க் எடுத்தால் கூட வேலை கிடச்சிடும் அப்படின்ற மாதிரி யோசிக்கலாம் இப்போ ஆயிரத்தி ஐநூறு போஸ்டிங் இருக்குதுன்னா எப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் மேலே எழுதுவாங்க கண்டிப்பாக நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கோம் ஒரு நூற்றி இருபது மேலே நூற்றி முப்பது மேலே எடுத்தோம் அப்படின்னா தான் மார்க் ஸ்கோர் பண்ணுறத பொறுத்து தான் நம்மளுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஆகிடும் ஸோ நீங்கள் கொஞ்சம் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் எஃபர்ட் போட்டுக்க போறீங்க அவ்வளோதான் அடுத்தது வந்து பார்த்தோன்னா இந்த எஸ்சிடி எக்ஸாம் வந்து பார்த்தோன்னா பாஸ் பண்ணுறவங்களுக்கு பிடி அசிஸ்டன்ட் போஸ்டிங் தருவாங்களான்னு கேட்டிருந்தீங்க ஸோ பிடி அசிஸ்டன்ட் போஸ்டிங் தர மாட்டாங்க பிடி அசிஸ்டன்ட் போஸ்டிங் எங்கெங்கெல்லாம் அதிகமான வேக்கன்சிஸ் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டில் போடுவாங்க அவ்வளோதான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் பிரித்து வச்சுட்டாங்க ஆல்ரெடி இப்போ திருவண்ணாமலை தருமபுரி கள்ளக்குறிச்சி அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சில டிஸ்ட்ரிக் வந்து நிறைய வேக்கன்சிஸ் உள்ள டிஸ்ட்ரிக்னு சொல்லிட்டு பிரிச்சிட்டாங்க அப்போது அந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க ஆனால் நீங்கள் கிளாஸ் எடுக்க போகிறது செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் ஒன் டு ஃபிஃப்த்துக்கு தான் கிளாஸ் எடுக்க போகிறீங்க ஸோ உங்களை வந்து பார்த்தோன்னா அங்கே அப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா பிடி அசிஸ்டண்ட்டான ஸ்கூலில் வந்து ஏன் உங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்கன்னா ஒரு சில நேரம் உங்களுடைய தேவை அங்கே இருக்கும் ஸோ அதனால் அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்களே தவிர நீங்கள் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ண பொறுத்து செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கு தான் அதுக்கான சேலரி தான் நீங்கள் வாங்க போகிறீங்க அதுக்கான வேலையை தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறாங்க உங்களை அடுத்தது வந்து பார்த்தோன்னா அப்படி நீங்கள் வந்து செலக்ட் ஆகி போகும்போது கம்பல்சரி ஃபைவ் இயர்ஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணியே ஆகணும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் வந்து திருநெல்வேலின்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து திருவண்ணாமலையில் போடுறாங்க அப்போது

நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் எஸ் சிடி நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நோட்டிபிகேஷன் வரும் இந்த மந்த் தான் வரும் அந்த மந்த் தான் நான் சொல்ல முடியாது டிஆர்பி போர்டு தான் நம்மளுக்கு சொல்லணும் என்னுடைய கணிப்பு உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா மேபி ஃபெப்ரவரியில நம்மளுக்கு நோட்டிபிகேஷன் விடலாம் பெப்ரவரியிலிருந்து எப்படியும் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு ஜூன் மாதம் அந்த மாதிரி டைமில் தான் நம்மளுக்கு எக்ஸாம் வந்தால் வரும் ஸோ நம்மளுக்கு டைம் இருக்குது ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா படிக்கணும்னா இப்போ படிக்க ஆரம்பித்தா கூட தாராளமாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம் சூப்பராக சிலபஸை கம்ப்ளீட் பண்ணலாம் எது எதுலாம் வந்து கம்ப்ளீட் பண்ணாத இருக்கீங்களோ அதை பண்ணுங்கள் புதுசாக தான் படிக்கிறீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்படியும் ஜூன் மாதம் தான் அந்த மாதிரி தான் வந்து நம்மளுக்கு எக்ஸாம் வரும் ஏன்னால் இப்போ வந்து உடனேலாம் எக்ஸாம் வைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் கம்மி யூஜிடிஆர்பி எக்ஸாம் அவங்க பிளான் பண்ணபடி ஃபெப்ரவரியில் நடக்கும் நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரையும் பிப்ரவரி மாதம் தான் வந்தால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி இங்கிலீஷ்க்கு வந்து பார்த்தினா வீடியோ போட சொல்லியிருந்தீங்க நான் ட்ரை பண்ணுறோம் நான் முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ்க்கு வந்து வீடியோஸ் போட ஆரம்பிக்கிறேன் இப்போ நம்மளுடைய வீடியோஸ் தான் நீங்கள் எதிர்பார்க்கணுன்னு கிடையாது ஸோ நீங்களே வந்து பார்த்தினா இனிஷியேட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு முடிஞ்ச அளவுக்கு கிராமர் பார்த்தே நீங்கள் பார்த்துட்ருக்காதிங்க கண்டென்ட்டுக்குள்ளே போங்க போயம் படிக்கணும் சப்ளிமெண்ட்ரி படிக்கணும் ப்ரோஸ் படிக்கணும் இதுங்கூடவே தான் நம்ம டபிள்யூ ப்ளஸ் கிராமர் அவ்வளோதான் இங்கிலீஷ்னாலே இவ்வளோ தான் இருக்கிறது அப்போ இது பார்க்குறதுக்கு தான் இது வந்து நம்மளுக்கு வந்து சின்னதாக தெரியும் ஆனால் உள்ளே இறங்கணும் அப்படின்னா நிறைய விஷயம் வந்து பார்த்தோன்னா லேர்ன் பண்ணிக்குவீங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்களே இனிஷியேட் பண்ண ஆரம்பிங்க நான் முடிஞ்ச அளவுக்கு நானும் ட்ரை பண்ணுறேன் என்னென்ன லெசன்ஸ் என்னால் போட முடியுமோ ஸோ நானும் உங்களுக்கு வந்து கிளாஸ் கொடுக்குறேன் தேங்க் யூ